ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஏசி கிச்சன். இன்றைக்கி நம்முடைய சிஏசி கிச்சனில் ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸான தேங்காய் ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்ச உணவுன்னு சொல்லலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 2 கப் மைதாமா எடுத்திருக்கேன், 1 கப் தேங்காய் பூ, ரெண்டையும் இந்த மாதிரி சேர்த்துக்கொள்ளணும். அப்புறமா உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் உப்பு தண்ணி தான் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா சுடுதண்ணி, நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரே தான் சேர்த்துக்கொள்ள வேணாம், ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறமா நல்லா கையால் பிசைஞ்சுக்கொள்ளுங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக கிடைக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் செஞ்சு வச்சுருக்க டோவை ரெண்டாக பிரித்து கொள்வோம். 2 உருண்டைகள் எடுத்துட்டோம். உங்களுக்கு சின்ன சைஸாக வேணும்னா நீங்கள் 4 கூட எடுத்துக்கொள்ளலாம். இந்த அளவு சைஸ் தான் எனக்கு கணக்கான அளவு, அதனால் நான் இன்றைக்கி 2 டோவாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் பூசிட்டு நல்லா இந்த மாதிரி தட்டிடுங்க. ஒரு பிளேட் வச்சு தட்டிட்டு ரொட்டிக்கல் நல்லா சூடானதும் ரொட்டிக்கல்ல போட்டு வேக விடுங்க. கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. அடுப்பை ரொம்ப சூடாக வச்சுக்கொள்ள வேணாம், ரொம்ப குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் ரொட்டி நல்லா டேஸ்ட்டாக ப்ரௌன் கலருக்கு எங்களுக்கு கிடைக்கும். மேலே இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறின பிறகு ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி வெட்டி விடுங்க. அப்போ நடுவுலலாம் நல்லா வேகும், அதுக்காகத்தான் நாங்கள் இந்த மாதிரி செய்கிறது. நம்மளுக்கு கையில் எடுத்து கூட செஞ்சு கொள்ளலாம். நான் வீடியோக்கு காட்டுறதுக்காக ஸ்பூன் வச்சே செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா பிரித்து கொள்ளுங்க. அதுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுருங்க. அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி நல்லா லோ ஃப்ளேமில் ரொட்டியை சுட்டுக்கொள்ளுங்க. பாருங்கள், நாங்கள் லோ ஃப்ளேமில் சுடுற நேரம் தான் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலருக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ ஓகே, குக் ஆகிட்டு இதே மாதிரி நீங்கள் மற்ற ரொட்டியும் சுட்டு எடுத்துருங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டான இந்த ரொட்டிக்கு தேங்காய் சம்பல் சூப்பராக செட் ஆகும். தேங்காய் சம்பல் எப்படி செய்கிறன்றது அடுத்து நான் வீடியோவில் காட்டுறேன். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு காலை உணவு தான் இது. ரொம்பவுமே ஃபேமஸான ஸ்ரீலங்கா ஃபுட். நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.